நகைச்சுவை நடிகர் மயில்சாமி அவர்களுடைய மறைவு திரையுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மயில்சாமி அவர்களுடைய உடலுக்கு இன்றைக்கி வந்து அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. அஞ்சலி செலுத்திட்டு செய்தியாளர்கள் மத்தியில் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயந்தான் ரொம்ப ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு செய்தியாக ஊடகங்களில் அப்போ பகிரப்பட்டு வந்துட்டுருக்கு. என்ன பேசியிருக்காரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா, ரெண்டு பேருடைய மறைவு, ரெண்டு பேருமே நகைச்சுவை நடிகர்கள், இவங்களுடைய மறைவு திரையுலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை, ஒரு நீக்க முடியாத ஒரு சோகத்தை வந்து கொடுத்துருக்கு. ஒன்று சின்ன கலைவாணர் விவேக், இன்னொருவர் மயில்சாமி. ரெண்டு பேருமே நல்ல சமூக அக்கறை உள்ள நடிகர்கள். அது மட்டும் இல்லாமல் மயில்சாமி அவர்கள், அவருக்கு 24 வயசு இருக்கும்போதுலேருந்தே எனக்கு அவரை தெரியும். அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருக்கும்போதுலேருந்தே அவருக்கு ரெண்டு பேரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் மக்கள் திலகம் எம்ஜிஆர், இன்னொருவர் சிவபெருமான் கடவுள். எப்போதுமே இவங்களை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பார். அதுமாதிரி அவர்கிட்ட நான் வந்து சினிமாவை பற்றி ஏதாவது குதூகலத்தில் கேட்கும்போது கூட அவர் ரொம்ப வந்து பேசவே மாட்டார். எப்போதுமே அவர் வந்து அதிகமாக சிவனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்பார். ஒவ்வொரு தடவை கார்த்திகை தீபம் வரும்போதும் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி அவர் தீபம் பார்த்ததை பற்றி வந்து என்கிட்ட பெருமிதத்தோடு பகிர்ந்துக்குவார். போன தடவை கார்த்திகை தீபத்துக்கு எனக்கு வந்து ஃபோன் பண்ணியிருந்தார். அப்போ நான் ஷூட்டிங்கில் இருந்தேன், என்னால் வந்து அட்டன் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் வந்து அவர்கிட்ட சாரி, நான் ஷூட்டிங்கில் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மாதிரி வந்து அவர் எந்த அளவுக்கு கடவுள் மேலே இருக்கக்கூடிய அந்த பக்தியை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு, அவரோடு நான் எந்த அளவுக்கு நெருங்கி பழகியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது, அவரோட ஏன் நான் வந்து நிறையா படங்கள் வந்து பண்ணலை அப்படின்ட்டு எனக்கு வந்து இப்போ வரைக்கும் தெரியல. ஒரு ஆச்சரியமாக தான் எனக்கு வந்து அது இருக்குது. அது மாதிரி மயில்சாமியுடைய மகன், அவர் சினிமாவில் வந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக வரணும், அதுதான் வந்து என்னுடைய ஆசை. அதுக்கு வந்து என்னுடைய ஒரு வாழ்த்துக்கள் நான் வந்து அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி மகா சிவராத்திரி அன்னைக்கு மயில்சாமி வந்து இறந்து போயிருக்காரு அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக அது நடந்தது கிடையாது. அது அவருடைய கணக்கு. அவர் ஒரு சிவபக்தர், அவருடைய அந்த பக்திக்கு ஏற்ற மாதிரி வந்து கடவுள் வந்து அவரை மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்துருக்கிறாரு அப்படிங்கிறதையும் சூப்பர் ஸ்டார் வந்து ரொம்பவும் உருக்கமாக சொல்லியிருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர் ஒரு கேள்வி கேட்டார், என்னென்னா ட்ரம்ஸ் சிவமணி அவர்கள் வந்து பேசும்போது சிவன் கோவில், அதாவது மயில்சாமியை அடிக்கடி போய் கும்பிடக்கூடிய அந்த சிவன் கோவிலுக்கு போய் அங்கே ரஜினி சார் கையால் நான் வந்து சிவனுக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ண வைக்கணும், பால் வந்து உட வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சார்னு சொல்லி சொல்லும்போது, நிச்சயமாக மயில்சாமி அவர்களுடைய இந்த கடைசி ஆசையை நான் வந்து நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பேட்டியில் சூப்பர் ஸ்டார் ரொம்பவும் உருக்கத்தோடையும் நெகிழ்ச்சியோடையும் சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கும் ரொம்ப ஒரு உருக்கமான ஒரு ஃபீல் தான் வந்து ஏற்படுது. மேலும் நீங்கள் சூப்பர் ஸ்டார் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சு பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மயில்சாமி அவர்களுடைய அந்த மறைவுக்கு நம்மளும் நம்மளுடைய அனுதாபங்களை தெரிவிச்சுக்குவோம். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி.